सर्वग सर्वविद्भाणुर्विश्वक्सेनो जनार्दनः वेदो वेदविदव्यंगो वेदांगो वेदविद्कविः। கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 126வது திருநாமம் பானுகு என்பது. பாணாசுரன் என்று ஒரு மன்னன் இருந்தான். சோனிதபுரம் என்ற பகுதியை இந்த பாணாசுரன் ஆண்டு வந்தான். இந்த பாணாசுரன்கிறவன் பரமசிவனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவனுடைய அரண்மனைக்கு அடிக்கடி பரமசிவனும் பார்வதியும் வந்து வந்து செல்வார்கள். அப்படி ஒரு முறை இந்த பாணாசுரனுடைய ஒரு நந்தவனம் தோட்டத்தில் பரமசிவன் பார்வதி வந்து இளைப்பாறினார்கள். இந்த பாணாசுரனுக்கு உஷா என்று ஒரு மகள் இருந்தாள். அந்த உஷா அப்படியே தோட்டத்தில் விளையாட போனார். அப்போ அந்த பெண்ணை பார்வதி அருகிலே அழைத்து, பெண்ணே நான் சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோ, நாளை விடிய காலை உன் கனவுல ஒரு ஆண் அழகன் மொத்தம் தெரியுவான், மிஸ்டர் யூனிவர்ஸ்னு சொல்கிற மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் பாய் உன் கனவுல நாளைக்கு விடிய காலை தெரியுவான். அந்த ஆணழகனையே நீ கல்யாணம் பண்ணி கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், அதனால இதை என்னுடைய அனுகிரகமாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா பார்வதி. சொல்லிவிட்டு அதன் பின் பரமசிவனும் பார்வதியும் புறப்பட்டு கைலாசம் சென்று விட்டார்கள். இந்த உஷா அவ சின்ன பொண்ணு, அதனால மனசுல ஒரு ஆர்வம் ஒரு கியூரியாசிட்டி, ஆஹா பார்வதி சொல்லியிருக்காளே நாளை விடியற்காலை நம்ம கனவுல ஒரு ஆணழகன் வரப்போறான்னு, அவன் எப்படி இருப்பானோன்னு சொல்லி இவளுக்கு இரவு முதலே கற்பனை எல்லாம் உதிக்க ஆரம்பித்து விட்டது. அதே போல இரவு படுத்து தூங்கினா விடியற்காலை கனவு, அதில் பார்த்தா ஒரு அழகான ஆண் கனவுல வந்து தெரிஞ்சானான். அந்த அழகில் அப்படியே மனசை பறி கொடுத்துட்டான். அடுத்த நாள் காத்தால எழுந்துட்டான். எழுந்துட்டா அந்த கனவு அப்படியே பசுமரத்தாணி போல அவன் மனசுல பதிஞ்சிருக்கு. அவளுக்கு சித்திரலேகான்னு ஒரு தோழி இருந்தா. அந்த சித்திரலேகாவை கூப்பிட்டு இந்த உஷா சொன்னாலாம், பார்வதி சொன்னாமா அவன் கனவுல ஒரு ஆண்மகன் தெரியுவான், அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னா. அதே மாதிரி ஒரு ஆண்மகன் தெரிஞ்சான், அழகா இருக்கான், அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சித்திரலேகா சொன்னா அப்ப பண்ணிக்க வேண்டியதானே என்ன? உஷா சொன்னா பிரச்சனையே அங்கே தாண்டி, கனவுல வந்த ஆசாமியை நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? பார்வதிட்ட போய் கேட்கலான்னா அவர்கள் கைலாசத்துக்கு சென்று விட்டார்கள், திரும்ப எப்போ வருவார்கள்னு தெரியல. இப்போ அந்த ஆண்மகன் அவன் எங்கே இருக்கான்னு நான் எப்போ போய் கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா உஷா. சித்திரலேகா சொன்னா, இது ரொம்ப வெரி சிம்பிள், எனக்கு படங்கள்லாம் நல்லா வரைய தெரியும். சித்திரலேகா வந்து டிராயிங்கில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆர்டிஸ்ட் அவன். அதனால என்ன சொன்னா, உலகத்தில் உள்ள டாப் 10 ஆணழகர்கள் 10 பேர் இருப்பார்கள் அல்லவா, அந்த 10 ஆணழகர்கள் படத்தை வரிசையாக நான் வரைஞ்சு வரேன், நீ அதை பார்த்து உன் கனவுல வந்தவன் யாருன்னு சொல்லிவிடேன், ஏன்னா எப்படியும் அந்த 10ல் ஒத்தனாதான் அவன் இருப்பான் அப்படின்னு சொன்னா. ஆஹா இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னா உஷா. சித்திரலேகா முதல்ல நம்பர் 1 ஆணழகனை வரையறா. மிஸ்டர் யூனிவர்ஸ் யாரு? வேற யாரு? சாக்ஷாத் கண்ணன். அந்த கண்ணன் பூமியில எழுந்தருளி இருந்த காலம் வேற. அப்புறம் சந்தேகம் வேண்டுமா? ருக்மிணி கண்ணனுக்கு எழுதின காதல் கடிதத்தை தொடங்கும் போதே, சுத்வா குணான் புவன சுந்தரா ஸ்ருங்கதாந்தே, ஏ உலக அழகனே, இந்த உலகை விஞ்சிய அழகனவன் அப்படி. மிஸ்டர் யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கே அழகன்னா கண்ணன் மொத்தம்தான் அழகன். அதனால அந்த கண்ணனுடைய அந்த வடிவம் அது அப்படியே வரைஞ்சா. அதை பார்த்தாலும் உஷா பார்த்துட்டு சொன்னா, என் கனவுல வந்தவரை விட இவர் அழகா இருக்கார், அவ கனவுல கண்ணன் வரல, நல்லா கவனிங்கோ. அவ உஷா சொல்றா, என் கனவுல வந்தவரை விட இவர் ரொம்ப அழகா இருக்கார், அந்த சமயம் இவரையே கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா பார்வதி என்ன சொல்லிட்டான்னா, கனவுல வந்தவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கா, அப்போதான் லைஃப் நல்லா இருக்கும்டா, அதனால வேண்டாம் அடுத்தவனை வரை. மற்றபடி கட்டான கட்டழகு கண்ணா, உன்னை காணாத கண்ணும் ஒரு கண்ணா, அவ்வளோ அழகா இருக்கானே இந்த கண்ணன், அதனால நான் பேசாமல் இவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனாலும் பார்வதி வாக்கு கனவுல வந்தவரை தான் பண்ணிக்கணும்னு இருக்கா. அதனால அடுத்த நம்பர் 2 ஆணழகனை வரையினான். அடுத்து சித்திரலேகா என்ன பண்ணா, கண்ணனுடைய மகனான பிரத்யும்னன் படத்தை வரைஞ்சா. இப்போ சொன்னா, இல்லை இவரோட கொஞ்சம் அழகு குறைச்சல்னா. அப்புறம் நம்பர் 3 பிரத்யும்னனுடைய மகன் கண்ணனுடைய பேரன் அனிருத்தன் படத்தை வரைஞ்சா சித்திரலேகா. உஷா சொல்லிட்டா இவதான்ட்டான். அப்ப நன்றாக கவனித்து பாருங்கள், கண்ணன் பேரன் அனிருத்தனை விட கண்ணனுடைய மகன் பிரத்யும்னன் இன்னும் அழகாவும் இளமையாகவும் இருக்கான். மகன் பிரத்யும்னன் பேரன் அனிருத்தன் ரெண்டு பேரை விட கண்ணன் அவன் தாத்தாவானாலும் இனிமையாகவும் அழகாகவும் இளமையாகவும் இருந்து கொண்டே இருக்கிறான். அப்ப இதுல இருந்து புரியுறது இல்லையா? அதனால இப்போ அனிருத்தனை பார்த்தா, பார்வதி சொன்ன மாப்பிள்ளை இவன் தான், இவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டா. சித்திரலேகா பார்த்தா, இந்த அனிருத்தன் இப்போ துவாரகையில கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருப்பார், நான் இப்போவே கொண்டுறேன்னு சொல்லி துவாரகையிலேருந்து கட்டிலோடு அனிருத்தனை கொண்டு வந்து சித்திரலேகா அந்த உஷாவினுடைய பள்ளியறைக்கே கொண்டு வந்துட்டா. பாணாசுரனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போய் அவன் பார்த்தான், அவனுக்கு கிருஷ்ணனை கண்டாலே பிடிக்காது, அவன் பார்த்தான் என்னது, என் மகள் கிருஷ்ணனுடைய பேரனை காதலிக்கிறாள், அவனே அழைச்சு வந்துட்டாளான்னு சொல்லி அனிருத்தனை பிடித்து பாணாசுரன் கட்டி வைத்தான்.
அதன் பின் கண்ணன் செய்தி கேள்விப்பட்டு பெரிய யாதவ சேனையை திரட்டி வந்து பாணாசுரனையும் அவனுடைய உதவிக்கு வந்தவர்களையும் வீழ்த்தினான். வீழ்த்தி அனிருத்தனையும் உஷாவையும் மீட்டு கொண்டு துவாரகைக்கு அழைச்சு போய் துவாரகையில அனிருத்தனுக்கும் உஷாவுக்கும் திருக்கல்யாணத்தை நடத்தி வச்சான் கண்ணபிரான். தன்னுடைய பேரன் அனிருத்தனுக்கும் இந்த பாணாசுரன் மகள் உஷாவுக்கும் திருக்கல்யாணம் நடத்திட்டான். அந்த கல்யாணத்துக்கு சித்திரலேகா வந்தா. எந்த சித்திரலேகா? சித்திரம் வரைந்த சித்திரலேகா, படம் ஆர்டிஸ்ட். அவ வந்து கண்ணனுடைய பிரதான பட்ட மகிழ்ச்சியான ருக்மிணியை பார்த்து சொன்னாலாம், அம்மா பார்வதியால தான் நீங்க தப்பிச்சேள் அப்படின்னா. ருக்மிணி கேட்டா, என்னது பார்வதியால நான் தப்பிச்சேனா, என்னம்மா சொல்றேன்னு கேட்டா. இப்ப சித்திரலேகா சொன்னாலும், உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நான் உலகத்தில் உள்ள டாப் 10 ஆண் அழகர்களை எல்லாம் வரைஞ்சு காட்டுறேன்னு சொல்லி படம் வரைஞ்சு காமிச்சேன். அப்போ உங்க ஆட்டுக்காரர் கண்ணனுடைய படத்தை வரைஞ்சதும் அதை பார்த்துட்டு உஷா என்னதுமா சொன்னா, இவர் தான் ரொம்ப அழகா இளமையா இருக்கார், நான் பேசாம இவரையே கல்யாணம் பண்ணிப்பேன். பார்வதி சொன்னதுனால, கனவில் வந்தவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்வதி சொன்னதுனால இவர் வேண்டாம் அனிருத்தனை பண்ணிக்கிறேன்னா, பார்வதி மட்டும் சொல்லலைன்னா, ஏற்கனவே அவருக்கு 16108 மனைவி, 16109 இவ்வளோ அடுத்து சேர்ந்திருப்பா. நல்ல வேளை பார்வதியால் நீங்கள் பொழைச்சல்னு ருக்மிணியை பார்த்து சொன்னாலாம் சித்திரலேகா. ருக்மிணி பார்த்தாலும், என்னடா இது, நம்ம கணவருக்கு வயசே ஆக மாட்டேங்கிறது, பிள்ளை பேரன் எல்லாரையும் பார்த்துட்டார், ஆனாலும் இளமையாக இருக்கார், பிள்ளையை விட அழகாக இருக்கார், பேரனை விட அழகாக இருக்கார், அவளை விட இளமையாக இருக்கார், அப்போ இவருக்கு வயசாகிடுச்சுன்னு புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது என்று சிந்தித்தாள் ருக்மிணி. இது எங்கள் ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகர ஆச்சாரிய சுவாமி ரசமாக சாதிக்கிற விஷயம். அதனால ருக்மிணி என்ன பண்ணாலும், பெருமாளுக்கு ஒரு வெள்ளை மீசை கிருஷ்ணனுக்கு வரைஞ்சி விட்டாலும், இவருக்கு வயசாகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க, இவர் தாத்தாவாயிட்டார், இன்னும் இவரையே இளைஞன் அழகன் என்று நினைக்கிறீர்களே, அவருக்கு பிள்ளை பேரன்லாம் வந்துட்டான் பாருங்கோது, ருக்மிணி அந்த மீசையை வரைந்தாள். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஏன் அந்த வெள்ளை மீசையோட இருக்கார்னா, ஆமா திருவல்லிக்கேணியில பார்த்தா பார்த்தசாரதி பெருமாளோடு அவருடைய மகன் பிரத்யும்னும் இருப்பார் கருவறையிலேயே, பேரன் அனிருத்தனும் இருப்பார். ஆனா மகன் பிரத்யும்னன் பேரன் அனிருத்தன் இருவரை விடவும் பார்த்தசாரதி அந்த வேங்கட கிருஷ்ணன் அந்த பெருமாள் தான் இளமையா இருக்கார். அதனால அங்கேயும் பார்த்தாலும் ருக்மிணி, யார் பேரன் யார் தாத்தாங்கிறதே வித்தியாசம் தெரியலையே, அதனால இவருக்கு வயசாயிடுச்சுங்கிறது தெரியட்டும்னு திருவல்லிக்கேணியிலும் ருக்மிணி தாயார் தான் அந்த வெள்ளை மீசையை பார்த்தசாரதி பெருமாளுக்கு வரைஞ்சிட்டார். அதனாலதான் இன்றும் அந்த வெள்ளை மீசையோடு சேவை சாதிக்கிறார் என்று ரசமாக அனுபவிப்பது உண்டு. அப்போ இது சொல்ற தாத்பரியம் என்னன்னா, அப்போ கண்ணன் 125 வருஷங்கள் பூமியில எழுந்துள்ளிருந்தான், அந்த 125 வருஷங்களுமே அவனுடைய இளமை என்பது அவனை விட்டு போகவில்லை, இளைஞனாகவே தான் இருந்தான். அவனுடைய 125வது வயசுல கூட முடி நரைக்கவில்லை, தோல் சுருங்கவில்லை, மூட்டு வலி இதெல்லாம் வரவில்லை, டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் வரவில்லை. ஏன்னா அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய திருமேனிங்கிறது இந்த உடல் மாதிரி கிடையாது, இது பஞ்சபூதமயமான உடல், அதனால இதுக்கு இந்த மாறுதல்லாம் வரும். அது அப்ராகிருதமான உலகியலுக்கு அப்பாற்பட்ட சத்துவகுணமே வடிவெடுத்த பஞ்ச உபனிஷத்மயமான திருமேனி அது. அதனாலதான் நம்மளுது மேனி, அவனோடது திருமேனிங்கிறோம். அப்ப அந்த திருமேனி என்பது குன்றாத இளமையோடு எப்போதும் திகழ்கிறது. அப்படி இளமையோடு இருப்பதால்தான் பெருமாள் பானுகு என்று அழைக்கப்படுகிறார். பானுகு என்றால் மாறாத இளமையோடு ஒளி வீசுபவர்னு அர்த்தம். எப்போதும் மாறாம யார் இளைஞனாவே இருக்காரோ அவருக்கு பானுகுன்னு பேரு. பெருமாளை என்றைக்குமே யுவா குமாரகா என்றுதான் வேதம் சொல்கிறது. தமிழ்ல ஆழ்வார் இளங்குமரன் என்றுதான் பாடுகிறார். அதனால அப்படி இளங்குமரனாக இளைஞனாக எப்போதும் இருப்பதால் பானுகு என்று அழைக்கப்படுகிறான். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 126வது திருநாமம். நாமும் உடலாலும் உள்ளத்தாலும் இளமையா இருக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? நாமும் எல்லோருக்கும் இதை பகிர்ந்து பானவே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் உடலாலும் உள்ளத்தாலும் இளைஞர்களாகவே இருப்பதற்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். அடுத்து 127வது திருநாம விளக்கத்துல பெருமாள் கையில் உள்ள சக்கரத்தாழ்வார், அவர் காசியை எரித்த வரலாறு, அதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.